விஷயங்கள் இருக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் ஆரம்பிச்சோடனே இந்த மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்தே டிஃபரன்ஸ் காட்டுறாங்க மார்வல் ஸ்டுடியோஸில் எப்பவுமே வர அந்த கிளாசிக் தீம் இல்லாம எல்லா வந்து ஃபேமஸ் பேக் ட்ராப்பில் ஓடிட்டே இருக்குது இன்குளூடிங் கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் எல்லா கேரக்டரும் இது வந்து எதை இந்த முடிஞ்சு அடுத்த பெரிய சாகா இந்த எபிசோட்ல இருந்து தான் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டே வந்து மல்டிவர்ஸ் காஸ்மிக் நிறைய பிளானட்ஸ் விதவிதமான பிளாக் ஹோல்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க இப்படி தான் எம்சியூ போக போகுதுன்றதுக்கான முன்னோட்டம் தான் இது அதுக்கு அடுத்த பார்ட்லேயும் வந்து லாஸ்ட் எபிசோட் எங்க முடிஞ்சதோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது சில்வியும் நம்ம லோக்கியும் வந்து அந்த சிட்டடல் அதாவது வாய்டுக்கு பியாண்டா இருக்கிற இடத்துல அந்த கேஸ்டல் வந்து வெளியில இருந்து அப்படியே நடந்து போறாங்க கரெக்டாக அந்த கேஸ்டலுக்கு வெளியில மெயின் கதவுக்கு வெளியில் ரெண்டு பேரும் நின்று யார் ஓப்பன் பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க சில்வி வந்து நான் நீ ப்ரூன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரூன் ஆயிட்டேன் இதுக்காக தான் இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் சின்ன வயசுல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு கதவை துறக்கலான்னு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக திறக்குது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகும்போது திடீர்னு மிஸ் பண்ணிடுச்சு அவங்க முன்னாடி அப்பியர் ஆகுறா திடீர்னு நமக்கே ஒரு செகண்ட் வந்து தூக்கி வாரி போடும் இவதான் எல்லாத்துக்கும் காரணமா மெயின் வில்லனா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதே மிஸ் மினிட்ஸ் வந்து கங்கராச்சுலேஷன் இது எல்லா தடைகளையும் கடந்து வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவா அப்போதான் ஓகே இதுக்கு மேல வேற ஒருத்தர் யாரோ இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ரிலீஃப் வரும் லோகிஸ் வந்து அது யாருன்னு கேட்கும் மிஸ் மினிட்ஸ் வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ் சொல்லுவா ஓஎம்ஜி எம் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கானா ஷிட் கேங்கும் வரமாட்டான் கிங் லோகியும் கிடையாதா அப்படின்னு நம்ம மனசு வந்து அப்படியே இருக்கும் ஏன்னா ஹி ஹூ ரிமைன்ஸ் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா காமிக்ஸ்ல உண்மையிலேயே டைம் கிரியேட் பண்ணது இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் என்டி இன் மார்வல் யூனிவர்ஸ் சோ மிஸ் மினிட்ஸ் வந்து இன்னொரு ஆஃபரையும் இந்த ரெண்டு லோக்கி கிட்ட கொடுப்பா அதாவது நம்ம லோக்கி கிட்ட வந்து நீ ஆஸ் ரூல் பண்ணலாம் அவன் ஜஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீ வின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் அதுக்கு அவர் வந்து ஈஸியா உனக்கு வழி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி சில்வி கிட்டயும் அதே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ஆஃபரையும் ப்ளேஸ் பண்ணுவா பட் நம்ம ரெண்டு லோக்கியும் இந்த ஆஃபர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் முதல்ல அவனை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது மிஸ் மினிட்ஸ் வந்து சரி அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுவா சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த சிட்டடல் உள்ள இன்னும் உள்ள போறாங்க அங்க வந்து சில சிலைகள் காட்டுறாங்க அது உடஞ்சிருக்கு அப்ப லோக்கிக்கு வந்து டவுட் வருது இங்க உண்மையிலேயே அந்த ஹீ உருமைன்ஸ் இருக்கானா எவ்வளவு நாளா இருக்கான் அப்படின்ற மாதிரி டவுட் வரும்போது திடீர்னு ஒரு லிஃப்ட் ஓபன் ஆகுது இங்கதான் ஒரு மேஜர் ரிவல் ஆமாங்க உண்மையிலேயே ஒரு மேஜர் ரிவல் தான் ஏன்னா இவரு பேரே வந்து ஜோனத்தன் மேஜர்ஸ் இவர் தான் ஆண்ட்மேன் அண்ட் வாஷ் குவாண்டம் மெனியால கேங் த கான்கரா நடிக்க போறாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபிஷியலா நியூஸ் எல்லாம் வந்தது இங்க இவரை வந்து அசால்ட்டா காமிச்சிட்டாங்க ஒரு பெரிய பில்டப் இல்ல ஒரு பயங்கரமான இன்ட்ரோ இல்ல ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் ஓபன் பண்ணான உடனே வித் இன் அ செகண்ட் அப்படின்னு காமிச்சிட்டாங்க அகைன் கேங் த கான்கரர் தான் வரப்போறான்றத வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து தியரி கிரியேட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க கடைசியில அது அப்படியே உண்மையாயிடுச்சு கேங் வராம இருந்தானா டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் தியரிஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுக்கு எதுவுமே வேலை இல்லாம கடைசியில கேங்கே அப்பியர் ஆனது வந்து உண்மையிலேயே வேற லெவல் மூமெண்ட் பட் இந்த கேங் வந்து பேசுறது பிஹேவ் பண்றது எல்லாமே ரொம்ப சில்லியா பண்ணியா இருக்கு இவன் ஓபன் பண்ண உடனே செல்வி வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ்னு சொல்லும்போது ஓ அப்படிதான் மிஸ் மேனேஜ் கூப்பிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரீபி சொல்லிட்டு பட் ஐ லைக் இட்னு சொல்லுவான் ஏன்னா மிஸ் மினிட்ஸ் வந்து இவன் ஐ ஹி ஹூ ரிமைன்ஸ் தான் கூப்பிடறான் பட் காமிக்ஸ்ல வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற கேரக்டர் அந்த கேரக்டரும் எண்ட் ஆஃப் த டைம்ல தான் உட்காந்துருப்பான் வேற ஒரு யூனிவர்ஸோட ஆரம்பமா இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் அந்த காமிக்ஸ் கதை போகும் பட் இங்க எண்ட் ஆஃப் த டைம்ல இருக்கிறது வந்து கேங் த கான்கரர் மிஸ் மினிட்ஸ் வந்து இவனை வந்து ஹி ஹூ ரிமைன்ஸ் கூப்பிடுறா அவ்வளவுதான் அப்புறம் கேங் வந்து நம்ம ரெண்டு லோக்கியும் வந்து வாங்க நம்ம ஆஃபீஸ்ல பேசலாம்னு சொல்லிட்டு அந்த லிப்ட்ல கூப்பிட்டு மேலே கூட்டிட்டு போறான் அந்த டைம்ல வந்து செல்வி வந்து இவனை வந்து குத்த ட்ரை வா கொல பண்ண ட்ரை பண்ணுவா பட் எல்லாத்திலையும் அவன் வந்து எவைட் பண்ணி மறைஞ்சு மறைஞ்சு டெலிபோர்ட் ஆகுறது அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும் சில்வி ஏன் குத்த ட்ரை பண்ணுவானா அதுக்கு முன்னாடி நம்ம லோக்கி வந்து கேங்க கிட்ட வந்து யுவர் ஜஸ்ட் அ மேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் வித் பிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவா சோ சில்வி அதுக்கப்புறம் அப்போ நம்மளுக்கு கொல பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லி தான் கொலை ட்ரை பண்ணுவா அதுதான் இவன் வந்து மறைஞ்சு மறைஞ்சு எஸ்கேப் ஆகும் சோ கரெக்ட்டா லெஃப்ட் ஓபன் ஆகி அவன் ஆஃபீஸ்ல வந்து உக்காந்து அங்கதான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் மீன் வைல் டிவியில வந்து ரவுனா ரன்ஸ்லேயர் வந்து மிஸ் மினிட்ஸ் கிட்ட போன எபிசோட்ல ஃபைல்ஸ் கேட்பல அதை வந்து மிஸ் மினிட்ஸ் வந்து இருந்து மறைஞ்சி அதாவது லோக்கி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க வந்து சில ஃபைல்ஸ் கொடுப்பா இது நான் கேட்ட ஃபைல்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது போது அவர் இதுதான் தர சொன்னாரு அப்படின்னு ரவணா கிட்ட சொல்லுவா அப்படியே அங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா மோபியஸ் அந்த டைமுக்கு வருவா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நீ இனிமே தப்பிக்க முடியாது நாம ஃப்ரெண்ட்ஷிப் நான் உண்மை நினைச்சேன் பட் நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ரவணா வந்து காட்ஸ கூப்பிடுவா பட் யாரும் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க அப்போதான் மோபியஸ் வந்து ரிவீல் பண்ணுவா அந்த பெண்ணை காமிச்சு சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பி வந்து டூ தௌசண்ட் வந்து தப்பிச்சு போயிடுவா அங்க வந்து அந்த ஸ்கூல் அந்த பெண்ணில் போட்டிருந்தா அதே ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிரின்சிபல் ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்குப்பா அப்ப அந்த காட்ஸ் வந்து அவளை பிடிக்கும் போது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு உண்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா அதே டைம் கரெக்டா ரவோனா அந்த வேர்ஷன் ஆஃப் ரவோனா வந்து மேபி அங்க பிரின்சிபலா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அங்க வந்து வருவா காட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது உடனே பி பிப்டீன் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா இங்க ரவோனா வந்து மாபியஸ் இருக்கும்போதே இன்னொரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு போக பாப்பா ஆனா மாபிஎஸ் வந்து தடுப்பான் பட் ரவோனா வந்து அவனை ஈஸியா தள்ளி விட்டுருவா நான் என்ன ப்ரூன் தானே பண்ண போற பண்ணுன்னு மாபிஎஸ் சொல்லும்போது போது ப்ரூன் பண்ணாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவா இங்க சிட்டடல்ல வந்து கேங் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி செல்வி வந்து நீ எப்படி எல்லாத்தையும் தப்பிக்கிற அப்படின்னு கேட்கும் இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் எடுத்து கொடுப்பா என்னென்னலாம் பேசுறாங்களோ ஏற்கனவே அதுல எழுதி இருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னு கேங் வந்து இவங்க கிட்ட சொல்லுவான் நம்ம லோகே வந்து நீ தோத்துட்ட கடைசியா உன்னை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கேங் வந்து இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவான் நான் உங்களை அலோவ் பண்ணதால தான் நீ என்ன கண்டுபிடிச்ச நீங்க லெமன் டேஸ்ல பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்லாம் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் இது எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போர்த் எபிசோட்ல லெமன் டீஸ்ல வந்து அந்த பிளானட்டே வந்து அந்த மூன் வந்து கிராஷ் ஆகும் போது இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும் போது திடீர்னு அந்த டைம் லைன்ல ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிட்டு ரொம்ப வேகமா அந்த ரெட் லைனை நோக்கி போவோம்ல அது கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேங் தான் நினைக்கிறேன் ஏன்னா கேங் வந்து இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சை வந்து வாண்டடா கிரியேட் பண்ணிருக்கான் சோ த டிவியை வந்து கரெக்டா அந்த பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திடுவாங்கன்னு சோ அங்க இருந்து கிளம்பி லெவன் டேஸ் வாய்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறது எல்லாமே வந்து இவன் அலோவ் தான் நடந்தது அப்படின்றத ரிவீல் பண்ணும்போது நம்ம லோக்கியும் செல்வியும் வந்து பயங்கரமா ஷாக் ஆவாங்க அப்புறம் செல்வி வந்து எதுக்கு எங்களை கூப்பிட்ட எதுக்கு இந்த ரோடை வந்து அமைச்ச நாங்கள் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது கேங் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவான் அதாவது டிவியே நான் எதுவும் இல்லைனா வந்து எவ்ரி திங் பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவான் உடனே லோக்கி வந்து நீ யாருக்கு பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தான் பயப்படுற அப்படின்னு சொல்லுவான் உடனே செல்வி வந்து நீ யாருன்னு கேட்கும்போது எனக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்கு

மல்டிவர்ஸ்ன்றத ஒன்று தான் கண்டுபிடிக்கிறான் அவனோட வேரியன்ஸை வந்து அங்கே மீட் பண்ணுறான் அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது அவனோட எல்லா வேரியன்ஸும் வந்து இதையே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல வந்து எல்லாரும் வந்து நாலேஜ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சுமூகமாக தான் இந்த மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் அவங்க வேரியன்ஸ்லயே வந்து ரொம்ப மோசமானவங்களும் இருக்காங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் என்னென்னா புது வேர்ல்டு கிடச்சா கான்கர் பண்ணுறது அவங்க வந்து இந்த மல்டிவர்சல் வாரை வந்து உருவாக்குறாங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு யார் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக சில்வி வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஓ அதுக்கப்புறம் தான் கீப்பர்ஸ் வந்து டிவி கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து ஒரு கிரியேச்சரை என்கவுண்டர் பண்றான் அந்த கிரியேச்சர் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பேஸ் அண்ட் டைம் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது அது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த கிரியேச்சர் யாருன்னு அப்படின்னு வந்து கேங் வந்து ரெண்டு லோக்கி சொல்கிறான் சொல்றான் அப்போதான் நம்ம லோக்கி வந்து ஆலியாத்துன்னு ரிவீல் பண்றான் இந்த ஆலியோத் வந்து நம்ம ஃபிஃப்த் எபிசோட்ல பார்த்தோம்ல அந்த போர்ட்டல வந்து காட் பண்ணிட்டு இருந்தது அதுதான் அப்புறம் இந்த கேங் வந்து அந்த ஆலியாத் மேல நிறைய எக்ஸ்பீரிமென்ட் நடத்தி அதை அப்படியே வெப்பனைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிவியை டைம் கீப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் உருவாக்கினேன் அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணான் அதுக்கப்புறம் ய வச்சு இந்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு எந்த கிரியேட் பண்றாத அளவுக்கு எந்த பிரீச்சும் வராத அளவுக்கு நான் அப்படியே சுமூகமா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு லோகேஷ் கிட்ட சொல்றான் அப்புறம் கூடவே வந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன கொலை பண்ண தானே வந்தீங்க என்ன கொண்டுட்டீங்கன்னா என்னோட இன்னொரு வேரியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா தாங்க மாட்டீங்க அவ்வளவு மோசமானவங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான் நான் உங்களுக்கு ஒண்ணு ஆஃபர் பண்றேன் நீங்க என்ன கொல்லாம இருங்க இந்த புல் கண்ட்ரோலும் நீங்களே எடுத்துக்கோங்க இல்லனா நீங்க என்ன கொண்டுட்டீங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய வேரியன்ஸ் வந்து நீங்க சந்திக்க வேண்டியது வரும் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் உங்களோட ஆப்ஷன் தான் நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம லோக்கி வந்து ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய கண்ட்ரோல வந்து நீ விட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு போர் அடிச்சிருச்சு எனக்கு வயசாயிடுச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இதே பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் உங்ககிட்ட கண்ட்ரோல் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு ரிவீல் பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்பாட்டை வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த ஒருத்தனை பட் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வந்து எனக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான் டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கேங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போதே கேங் வந்து ஒன்று ஃபீல் பண்ணுறான் அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சவுண்ட்லாம் கேட்குது அப்போ தான் அவன் வந்து நம்ம லோகிஸ் கிட்ட ரிவீல் பண்ணுறான் நம்ம த்ரெஸ்லோல்ட மீறி போயிடுச்சு இது இதுக்கு மேல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆல்ரெடி பிரான்செஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இனிமே என் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு ஓபனா ரிவீல் பண்ணிடறான் சில்வி வந்து இதெல்லாம் கேட்காம நீ இன்னும் போய் தான் சொல்ற இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதனாலேயே வந்து நம்ம ரெண்டு லோக்கிக்குள்ளேயும் தகராறு வருது சண்டை ஆரம்பிக்குது சில்வி வந்து அவன் சொல்றதெல்லாம் போய் அதை கேட்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோக்கி வந்து இல்ல அவன் சொல்றதெல்லாம் உண்மை இதை விட பெரிய விளைவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு பொய் சொல்றவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நானே நிறைய பொய் சொல்லுவேன் இதை நான் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க கரெக்டா ஆஃப் ஃபைட்டு முடியும் போது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே எல்லாமே சால்வ் ஆயிச்சு நினைக்கும் போது சில்வி வந்து கேங்கோட டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம லோக்கியை வந்து டிவியக்குள்ள தள்ளி விட்டுறா திரும்ப ஓடி வரதுக்குள்ள அந்த போர்ட்டல் வந்து மூடிடுது சோ அங்கேயே நம்ம லோக்கி ட்ராப் ஆயிடறோம் சில்வி வந்து கேங்க கத்தியால குத்தும் போது கேங் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் உடனே சில்வி வந்து நீ என்ன உயிருக்காக கெஞ்சிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குட் குட் அப்படின்னு சொல்லுவான் உடனே சில்வி வந்து நெஞ்சிலேயே குத்திடுவா அதோட வழியோடய வந்து ஐ சி யூ சூன் அப்படின்னு சொல்லுவான் இனிமே தான் கதையை ஆரம்பிக்குதுன்ற மாதிரி ஒரு மூமெண்ட் அங்கிருந்து கேமராவை பேன் பண்ணி அப்படியே அந்த சாக்கெட் டைமில் என்ன காட்டுவாங்க அதில் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படியே வந்து இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது இதுதான் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிலையும் ஸ்பைடர்மேன் மேன் நோவே ஹோம்லையும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து டிவியை காட்டுவாங்க டிவியில் வந்து மோபியஸும் ஹண்டர் பி ஃபிஃப்டினும் வந்து அந்த கிரியேட் ஆகிற பிரான்ச்சஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லேயே இருப்பாங்க இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம லோக்கி வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தேடிட்டு அந்த டிவியை ஃபுல்லாக ஓடி போய் கடைசியில் கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவான் இந்த மாதிரி கேங்கன்னு ஒருத்தங்க உட்காண்டிருக்காங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது யார் நீ முதல்ல ஆனலிஸ்ட்டாக உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னு மோபியஸ் வந்து தெரியாத மாதிரியே இருப்பான் அப்போதான் லோக்கி வந்து திரும்பி பார்க்கும் போது அங்க ஒன்று ரிவீல் ஆகும் அந்த டிவியில வந்து அங்க டைம் கீப்பர்ஸே கிடையாது கேங்கோட சிலை தான் அங்க ஒரே ஒரு சிலையா இருக்குது ஸோ டிவியே வந்து நிறைய வேர்ஷன் ஆஃப் டிவிய இருக்கு ஸோ என்னன்னா நாம பார்த்த கேங் மாதிரியே இன்னும் நிறைய கேங் வந்து நிறைய டிவியை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மல்டிவர்சல் வார் வரக்கூடாதுன்னு இந்த லோக்கி வந்து இந்த சிலையை பார்த்து இந்த ஷாக் அவர் மூவ்மெண்ட்லாம் அப்படியே வந்து இந்த பிளானட் ஆஃப் த எபிசோட கிளைமேக்ஸ் ரிவீல் மாதிரி தான் இருந்தது அந்த பயங்கரமான ட்விஸ்ட் நான் சொல்ல போறது இல்லை பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க சிக்ஸ்டீஸ்ல வந்த படம் ஸோ இங்க இருந்து எம்சியு வந்து வேற ஒரு பரிமாணத்தை எடுக்க போகுது மிட் கிரெடிட் சீன்ல வந்து லோக்கி வில் ரிட்டர்ன் இன் சீசன் டூனு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து வேற லெவல்ல இருக்க போது குவாண்டம் மீனியால ஒரு வெர்ஷன் ஆஃப் கேங் தான் வர போறான் அதுக்கு அடுத்து வர அவஞ்சஸ் மூவிலலாம் பல வேர்ஷன் ஆஃப் கேங் வந்து நம்ம இன்னும் பார்க்கலாம் வாண்டா விஷன் மாதிரி ஏமாற்றத்தை கொடுக்காம கரெக்டா ஒரு பெர்ஃபெக்ட் என்டிங்கா முடிஞ்சது இந்த எபிசோட பத்தி இந்த சீசன் பின்னாலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்லுங்க